வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம் இன்றைக்கி பொருட்கள் எதுவும் பார்க்க போகிறதில்ல ஒரு கஸ்டமர் ஒருத்தவங்க கால் பண்ணி மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாங்க ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணிகிட்டே இருந்தாங்க அவங்களோட டவுட் என்னவா இருந்தது அப்படின்னா நான் வாராகி கும்பிடுறேன் வாராகி வச்சு நான் பூஜை எல்லாம் பண்ணுறேன் என்ன பார்த்து நிறைய பேர் வந்து அதை பண்ண ஆரம்பித்தாங்க அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க ஆனால் நான் கஷ்டப்படுறேன் நான் என்ன பண்ணுறனோ அதை அப்படியே காப்பி பண்ணுறாங்க எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஆனால் அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க நான் மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் இது எதனாலம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க ஸோ எனக்கு வந்து அவங்கக்கிட்ட சரி பேசலாம் அப்படின்றதுக்காக நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கம்மான்னு சொல்லிவிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் நானும் அப்புறம் கால் பண்ணாங்க நிறையா பேசினாங்க நிறையா வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது நடந்தது இது நடந்தது நாங்கள் அவ்வளோ நல்லா இருந்தோம் இப்போது வந்து படிப்படியாக குறைஞ்சிட்ருக்குறோம் அப்படினெல்லாம் ரொம்ப பழம்னாங்க ஸோ அப்போது அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றா தான் எனக்கு இருந்தது அவங்க வந்து மற்றவங்களோட தன்னை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா ஆள் மனசில் அந்த நம்பிக்கை இருக்கா அப்படின்றது மட்டும்தான் என்னோட கொஸ்டினாக இருந்தது அவங்கக்கிட்ட புரிஞ்சது பட் அதை அவங்கள்ட்ட நேரடியாக சொல்லாமல் சொன்ன என்ன சொன்னேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் என்னோடய லைஃப்பில் நான் நடந்தது என்ன அப்படின்னா நான் எல்லா விஷயத்துங்களுக்கும் நான் நன்றி சொல்வேமா அப்படின்னு தினம் நம்மளுடைய எல்லா தெய்வம் நம்ம என்ன தெய்வம் கும்பிட்றதா இருந்தால் கூட குலதெய்வத்தோட இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் குல குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அதனால் குலதெய்வத்தோட அனுகிரகம் வேணுமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் ஒரு சின்ன உண்டியல் வாங்கி வச்சு தினமும் அந்த உண்டியலில் உங்களுக்கு வருமானம் வருதோ இல்லையோ ஏன்னா நான் அதை பண்ணியிருக்கேன் அதனால் என்னால் அதை வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடிஞ்சது வருமானம் வருதோ தினசரி வருமானம் வருதோ இல்லையோ நீங்கள் வந்து தினமும் அதில் ஒரு ரெண்டு ரூபாயாவது போடுங்க எனக்கு இன்னைக்கு கிடைச்ச வருமானத்துக்கு நன்றி அப்படின்னு போடுங்க இதில் என்ன ஒரு உண்மைன்னா நான் போட ஆரம்பிக்கும்போது ம தினமும் வருமானம் எல்லாம் கிடையாது சாரோட சேல்ரி மட்டும்தான் அப்படின்னா கூட நான் போட ஆரம்பித்தேன் தான் எங்களோட லைஃப்பில் வந்து பெரிய மிராக்கள் நடக்க ஆரம்பிச்சது ஸோ நீங்கள் அது மாதிரி ஏதோ ஒன்று குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் அதை பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது மாதிரி எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள் பெரிய விஷயங்கள் நடந்தால் மட்டுந்தான் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன் அப்படின்றத தாண்டி அன்னைக்கு நம்ம இருக்கிறதே பெரிய விஷயம் ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு நல்ல உடை உடுத்துறோம் ஒரு புடவை கட்டுறோம் ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துரும் நம்ம பிள்ளைங்களுக்கு அதை வாங்கி கொடுக்குறோம் அந்த பிள்ளைங்க அதை போடுறாங்கங்கும்போது கூட நம்ம வந்து அந்நேரம் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் இனி நீ நல்லா வச்சுருக்க எனக்கு வந்து நான் வந்து உனக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லணுமா அந்த நன்றி உணர்வோடு இருந்தோம்னா நம்மளால் மேலே மேலே வர முடியும் அப்படின்னு சொன்னேன் அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னு தெரியல இது நடந்தது ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி முந்தானியத்தை அவங்க காலையில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அஞ்சு மணிக்கு நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன் உடனே அவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அம்மா அவங்க கிட்ட நான் பேசணும் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க உடனே நான் வாக்கிங் தான் இருந்தேன் அதனால் கால் பண்ணுங்கம்மா இப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் கால் பண்ணுங்கன்னு விடியோ கால் அஞ்சரைக்கே அவங்க கால் பண்ணி நான் வாக்கிங் போய்ட்டுருக்கும்போது என்கிட்ட பேசுனாங்க ஸோ நானுமே ரிலாக்ஸாக பேசினேன் நிறைய விஷயங்கள் என்னோடய லைஃப்பில் மாற ஆரம்பிச்சிருக்கு நான் வந்து நல்லா எல்லாம் பண்ணுவேன் அப்போல்லாம் என்னை என்கரேஜ் பண்ணாதவங்க இப்போது எங்கள் வீட்டில் வந்து அதை என்கரேஜ் பண்ணுறாங்க இந்த சம்மருக்கு நீ கிளாஸஸ் எடுன்னுலாம் சொல்கிறாங்க அப்போல்லாம் நீ எதுக்கு இதை தண்ட செலவு பண்ணுற வீட்டை குப்பையாக்குற அப்படின்லாம் கேட்பாங்க ஆனால் இப்போ வந்து அதை என்கரேஜ் பண்ணுறாங்க இதை நீ பண்ணு அது மாதிரி ஒரு சில எங்களோட கம்யூனிட்டியில் நடந்த ஒரு சில ஃபங்க்ஷனு அவள் நல்லா கிராஃப்ட் பண்ணுவா அவளையே வச்சு இந்த ஸ்டேஜ் எல்லாம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னை நம்பி அதெல்லாம் கொடுத்தாங்கம்மா எனக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது நான் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இப்போ ஒத்துழைக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னாங்க எனக்கு வந்து அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கடவுள் எங்கேயோ இல்லை நம்ம தான் இருக்கார் பூஜை புனஸ்காரம் இது எல்லாமே வந்து நம்ம மனசு திருப்திக்கு நான் இதை எனக்கு தோன்றதை இப்போ நமக்கு தோன்றதை நம்ம செய்யாமல் விட்டோம் அப்படின்னா அது வந்து அவ்வளோ உண் பண்ணும் நான் அடிக்கடி எங்கள் வீட்டில் ஒரு வார்த்தை சொல்வேன் நான் செய்யாத வேலை என்னைய கொள்ளும் அப்படின்னுவேன் அதாவது நான் உன்னை செய்யணும்னு நினச்சிட்டேன் பட் அதை செய்ய முடியலை அல்லது செய்யலை அப்படின்னா அது எனக்கு அவ்வளோ டென்ஷன் கொடுக்கும் அதை நம்ம பண்ணலைன்ற ப்ரெஷர் அதை பண்ணுறது வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் நம்மளுக்கு அது டைம் கூட ரொம்ப எடுத்திருக்காது பட் நம்ம அதை செய்யலை அப்படிங்கும்போது அது எவ்வளோ தூரம் நம்மளை உறுத்தும் அப்படின்றத வந்து நான் ரியலைஸ் பண்ணுறதுனால அவங்கள்ட்ட நான் அதிகமே கன்வின் பண்ணேன் நீங்கள் நினைக்கிறத செய்யுங்க சாமிக்கும் கூட சாமிக்கு உங்களுக்கு இப்படி ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு பண்ணுங்கள் அதை பண்ணாமல் விட்டுறாதீங்க அதுதான் நம்மளுக்கு எஃபெக்ட் பண்ணுமே தவிர சாமி நம்மக்கிட்ட வந்து நம்ம பண்ணுனா அதுக்காக சந்தோஷப்படுமே தவிர பண்ணலை அப்படின்றதுக்காக வருத்தமோ கோபமோ படாது ஏன்னா அந்த உலகத்தை படைச்சதே அந்த கடவுள் தான் அப்படிங்கும்போது அந்த கடவுளுக்கு நம்ம கொடுத்து தான் நிறைய போகுதுன்றது இல்லைவே இல்லை நம்மளுடைய மனசு திருப்திக்காக மட்டும்தான் நம்ம வந்து சாமி கும்பிடுறோம் அந்த எண்ணத்தோடு இருக்கணும் இன்னொரு விஷயம் நமக்கு கடவுள் ஒரு கடமை கொடுத்துருக்கான் அப்படிங்கும்போது அந்த கடமையை விட்டுட்டு அந்த சாமி கூடவே உட்காந்து நான் பூஜை மட்டுமே பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக கடவுள் வந்து அந்த பலன் கொடுக்க மாட்டார் நான் இது என்னோடய அனுபவத்தில் ஊங்கி உரைக்க சொல்லுவேன் ஏன்னா கடமையை செய்யாதவங்க இப்போ நம்ம பிள்ளைங்களே இருக்கட்டும் நம்ம பிள்ளைங்களே அவங்கவங்க கடமையை பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு பிடிக்கும் நம்ம மனசே நம்ம நம்ம குழந்தைங்கள ஆள் நல்லா வாழ்த்தணும் அப்படின்னா அந்த பிள்ளைங்க என் பிள்ளை நல்லா வந்துடுவான்னு நம்மளுக்கு எப்போ தோணும் அதோட கடமையை அது ஒழுங்காக செய்யும்போது அதை டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது அதோட பொறுப்புகளை கரெக்டாக பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தோணுன்னா நம்ம ஆள் மனசு அந்த குழந்தைய பாராட்டும் அதே மாதிரி நம்மளுடைய தெய்வமும் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா கடமைகளை கரெக்டாக பண்ணணும் கடமையை பண்ணாதவங்க எந்த ரிசல்ட்டையும் எங்கேருந்தும் எதிர்பார்க்க முடியாது உங்களுக்கு இன்னுமே ஒரு ஒரு மிகப்பெரிய ரகசியமே சொல்கிறேனே என்னுடைய குலதெய்வம் கோவிலில் சிவராத்திரிக்கு போய் உட்காந்துருக்குறேன் எனக்கு தோணுது ஏன்னால் கடையில் இங்கே அவ்வளோ வேலை அவ்வளோ பொறுப்புகளெல்லாம் விட்டுட்டு போய் உட்காந்துருக்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது உனக்கு வேலை நான் நிறையா கொடுத்துருக்கேன் ஏன் இங்கே உட்காந்துருக்கேன்னு என்னை கேட்ட மாதிரி இருந்தது இனிமேல் இப்படி வந்து இங்கே உட்காந்துருக்காத நீ உனக்கு கொடுத்த வேலையை நீ பாரு நான் உன் கூட தான் இருக்கேன்னு எனக்கு ஆள் மனசில் அந்த வார்த்தை எனக்கு கேட்குது அதுக்கப்புறம் இன்னுமே தீவிரமாக என்னுடைய தொழிலை நான் பார்க்க ஆரம்பித்தேன் இன்றைக்கி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ஒன்றுமே இல்லாமல் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு தவ மாதிரி வாழ்ந்த வாழ்க்கை இது இந்த ஒரு அதுவும் கடந்த ஒரு மூணு வருஷமாக என்னைக்கு இந்த விளக்கு கடையை வந்து தனியாக எடுத்து நடத்த ஆரம்பித்தோமோ அன்றைக்கிலருந்து தவ மாதிரி இந்த வேலையை பார்க்க ஆரம்பித்ததுனால மட்டும்தான் வளர்ந்ததே தவிர இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு லக்கோ அல்லது இவங்க வந்து இவ்வளோ பெரிய ஆள் நாங்கள் உண்மையிலே பெரிய ஆள்லாம் கிடையாது ரொம்ப சின்ன ஆட்கள் ஏன் இவ்வளோ தூரம் கடவுள் வளர்த்து விட்டார் அப்படின்னா ஒரு வேலை அது எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு நான் எந்த வேலையுமே நான் பார்க்கலை என் பிள்ளைங்களை நான் வளர்க்குறேன் அப்படின்னா கூட அந்த பிள்ளைகளை கூட நம்ம கண்ணுங்கருத்தமாக பார்க்கணும் பார்த்தோம் அப்படின்னா கடவுள் நம்மளுக்கு வந்து கைவிட மாட்டார் அதுதான் நிதர்சனமான உண்மை இந்த உண்மை புரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம லைஃப்பில் ஜெயிச்சிருவோம் கடமை இருக்கணும் ஒரு பொறுப்பு உணர்வு இருக்கணும் பக்தி இருக்கணும் கடவு நம்ம மனசாட்சிக்கு பயந்து நடக்கணும் இந்த நாள் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும் அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணதை நான் இப்போ வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக இல்லை இதே மாதிரி அதுவும் முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆகும்போது ஒவ்வொருத்தரும் படுறப்பாடு இங்கே வரக்கூடிய என்னோடய ஏஜில் எனக்கு நாற்பத்தி மூணு வயசு ஆகுது இந்த வயசில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் கண்ணிலையும் அவ்வளோ ஏக்கம் அவ்வளவு கவலைகள் அவ்வளவு இது என்னை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அவங்க செ நினச்சதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க இதை நான் பெருமைக்காக நான் உங்ககிட்ட பேசலை என்ன மாதிரி இருக்கக்கூடிய நீங்களும் எனக்கு தெரிஞ்ச சீக்ரெட் இந்த விஷயங்கள் தான் இதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம லைஃப்பில் நம்மளால் ஜெயிச்சு வர முடியும் நம்ம நம்ம கும்பிடுற கடவுள் நம்மளுக்கு உள்ளே இருந்து நம்மளை வழி அதுதான் நம்மளுடைய உள்ளுணர்வு அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னாலே போதும் நம்ம லைஃப்பில் ஜெயிச்சு வரலாம் எல்லாத்துக்குமே நன்றி உணர்வோடு இருப்போம் எல்லா விஷயங்களுக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சாப்பிடும்போது கூட இந்த எனக்கு சாப்பாடு போட்டதுக்கு நன்றி நான் இவ்வளோ நல்லா சாப்பிட்றேன் நான் இன்றைக்கி நன்றி அல்லது இவ்வளோ சிம்பிளாக சாப்பிட்றேனா ஓ இதாவது கிடச்சிருக்கே அப்படின்றதுக்கும் நன்றி அப்படின்ற அந்த நன்றி உணர்வோடு இருந்தோம் அப்படின்னாலே நம்ம நம்ம லைஃப்பை ஜெயித்து நல்லபடியாக நிம்மதியாக வாழ முடியும் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்